ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த வாரத்துடைய ரிவ்யூ. ஸோ நம்ம போன வாரமே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா மாயனுடைய அந்த ஃபேர்வெல் பார்ட்டி. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு எபிசோட். எல்லாரும் போன வாரம் ஸ்டேட்டஸ்ல அப்படியே சும்மா தெரிக்க விட்டுருந்தாங்க நிறைய பேர் நம்ம தேவியோடைய அந்த ஸ்பீச்சை. ஸோ இந்த வாரம் வந்து அந்த ஸ்பீச் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனும் வந்து இந்த வாரம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ போன வாரம் சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து நான் என்ன பண்ண போனால், தனித்தனியாக சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் ஏன்னா ரெண்டு பார்ட்டுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு, குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு சீரியல்னால் வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த கண்டென்ட் இருந்தால் வந்து அதை அவங்க டெய்லி பார்ப்பாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அது போய் ரீச் ஆகும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரவங்களும் பார்க்குறாங்க அப்படின்றத வந்து இந்த சீரியல் கண்டிப்பாக நமக்கு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம மாயன் அவங்களோட ஸ்பீச்சை பார்த்தோம். இந்த வாரம் வந்து தேவி அவங்க அவங்க ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து மாயன் வல்லவர் நல்லவர் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே நம்ம மாயன் வந்து எல்லாரையும் கலாய்க்கிற ஒரு கேரக்டர் தானே. ஸோ அதே மாதிரி கலாய்ச்சி எனக்கு உண்மையாக தான் சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உண்மையாக வந்து தேவி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்கள பற்றின ஒரு உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் சேம் சைட் அந்த சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைக்கு என்னென்ன ஒரு விஷயம்லாம் தேவையோ, அவங்களுக்கு என்னென்னலாம் ஒரு விஷயம் பிடிக்குமோ அதை வந்து அப்படியே வந்து அரவிந்த் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவங்கள ஒரு ஹாப்பி மூடில் வச்சுருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டு பிரிய போகிறோம். ஸோ அவங்கள வந்து ஒரு கடைசி நிமிஷத்துலையாவது கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அவர் வந்து அவங்க ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுருக்காரு. ஸோ ஒரு ஒரு நாளும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு எபிசோட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயனுக்கு வந்து தேவி எந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போவே வந்து மாயன் வந்து ஒரு 50-60% வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு, நமக்கு டிவோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து மாயனுக்கு கிடச்சிருது. இந்த சைடு வந்து தாமரை வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இவர் அரவிந்த் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில், அம்மாக்காக ஒய்ஃபையும் ஒய்ஃப்காக அம்மாவையும் ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். அண்ட் த டிவோர்ஸ் டே அது கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ நாள் மாயன் அந்த கவுண்டிங்கில் இருந்த அந்த கவுண்டிங் 00 அப்படின்ற ஒரு கவுண்டிங் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கவுண்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாயன் அண்ட் தேவி, தாமரையன் அரவிந்த், ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ் யூஷுவல் கூப்பிட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் அண்ட் தாமரை நம்ம அரவிந்த் கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டில் இருக்கவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் அதை வந்து இப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அரவிந்த் அதெல்லாம் கேட்டும் கூட என்ன பண்ணுறாருன்னா, தாமரை கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான், அது எல்லாம் கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அவர் மறைக்கிறாரு அப்படின்றத மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸோ சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. அண்ட் இந்த சைடு எல்லாரும் வந்து எதிர்பார்க்குற ஒரு சைடு, மாயனுக்கு டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா விட்டா நம்ம தலைப்பு செய்திகள்லேயே போட்டுடலாம் போல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த விஷயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கே வரல. ஸோ பெட்டர் நம்ம இந்த வே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் அந்த சைலன்ஸ், அது அப்படியே கோர்ட் வந்து 2 மாதம் 1 மாதம் லீவ், இன்னொரு மாதம் வந்து கோர்ட் வந்து அந்த கேஸை தள்ளி போடுற மாதிரி வச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மறுபடியும் ஃபேமிலியில் போயிட்டு அவர் மிங்கிள் ஆகிறாரு. எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம், நாம் இருவர் நமக்கு இருவரை. அண்ட் அடுத்தபடியாக வந்து வெளியில் வந்தாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தாங்க கோர்ட்லேருந்து. ஸோ அரவிந்துக்கு டிவோர்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் தாமரை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அரவிந்த் வச்சு சரியாக வெளுத்து வாங்கிட்டாங்க. வெளுத்து வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க அப்பா ஆறுதல் சொல்கிறாரு. வேறு எதுவும் வழி இல்லாமல் அந்த ஆறுதலை கேட்டுட்டு நம்ம அரவிந்த் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வேவை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ தாமரை அவங்க வந்து உண்மையாக ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம மாயன் வந்து ஒரு ஹாப்பி மூடில் எல்லாரையும் மறுபடியும் ஒரு ஒரு கம்பேக் கொடுத்து எல்லாரையும் அப்படியே வச்சு செய்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனல் டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் அண்ட் அரவிந்த் இவங்களோட ஒரு கன்வர்சேஷன் தான் போகுது. ரொம்ப கான்ஃபிடென்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு, ஒரு அண்ணனாக வந்து என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்றது இனி வரப்போகிற ஒரு வாரத்தில் தான் தெரியும். இது போல் இன்னும் நிறைய நீங்கள் நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.